வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற ஹெட்டிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. வாட் இஸ் மென் பை எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்னா, குவான்டிட்டி சப்ளைடுக்கும் சேஞ்ச் இன் த ப்ரைஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ரெஸ்பான்சிவ்னஸ். ப்ரைஸால் குவான்டிட்டி சப்ளைடில் என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்கிறோம். இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைடு டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி. ஈங்கிறது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, இஎஸ்ங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் குவான்டிட்டி சப்ளைடு, அதாவது குவான்டிட்டியில் என்ன சேஞ்ச் ஆகுதோ அதோட பர்சன்டேஜ், டிவைடட் பை ப்ரைஸில் என்ன சேஞ்ச் இருக்கோ அதோட பர்சன்டேஜ் தான் எலாஸ்டிசிட்டியை டிட்டர்மன் பண்ணுது. இது அதர்வைஸ் என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சப்ளைடு டிவைடட் பை குவான்டிட்டி ஒரிஜினல் குவான்டிட்டி சப்ளைடு, இது ரெண்டையும் டோட்டலாக டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரைஸ் பை ப்ரைஸ் அப்படியும் சொல்லலாம். இல்லை அல்ஃபபெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, டெல்டா கியூ பை கியூ டிவைடட் பை டெல்டா பி பை பி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி இன்ட்டு பி பை கியூ. அதாவது கியூங்கிறது குவான்டிட்டி சப்ளைட், ஒரிஜினல் குவான்டிட்டி சப்ளைட், டெல்டா கியூங்கிறது சேஞ்ச் இந்த குவான்டிட்டி சப்ளைட், அதே மாதிரி பிங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ், டெல்டா பிங்கிறது சேஞ்ச் இந்த ப்ரைஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்கில் 2.81 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி எக்ஸ், எக்ஸுங்கிற ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸு 2000 பர் யூனிட்லேருந்து 2100 பர் யூனிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா, அந்த ப்ரொடியூசர் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எப்படி, 2500 யூனிட்ஸ்லேருந்து 3000 யூனிட்ஸுக்கு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு என்ன எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ டெல்டா கியூ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் த யூனிட்ஸ், 2500 யூனிட்ஸ் இருந்தது 3000 யூனிட்ஸ் ஆயிருக்கு, ஸோ நமக்கு டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு 500. டெல்டா பிங்கிறது சேஞ்ச் இன் த ப்ரைஸ், 2000 பர் யூனிட் இருந்தது இப்போ 2100 பர் யூனிட் ஆகுது, ஸோ டெல்டா பி இஸ் 100. ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் 2000, ஒரிஜினல் குவான்டிட்டி 2500. அப்போ 500 டிவைடட் பை 100 இன்ட்டு 2000 பை 2500 போட்டோன்னா நமக்கு 4 காட்டுது. அப்போ எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு எலாஸ்டிசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிவைடட் பை த சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இன்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் பை ஒரிஜினல் குவான்டிட்டி. இப்போ இந்த எலாஸ்டிசிட்டியில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. டிமாண்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி லெஸ் எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி கிரேட்டர் எலாஸ்டிக், யூனிட் எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம 5 டைப்ஸாக பிரிக்கலாம். பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக், அப்போ நேமே சஜஸ்ட் பண்ணுது. இன் எலாஸ்டிக் அப்படின்னா, ஹவ்வவர் அந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலும், ப்ரைஸ் எப்படி மாறினாலும் சப்ளை வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து மாறுறதே இல்லை. அது ஒரே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக். ஏன்னா அங்கே கமாடிட்டி சப்ளையில் எந்த சேஞ்சுமே இல்லை, ப்ரைஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. அப்போது இலாஸ்டிசிட்டி ஜீரோவில் இருக்கும். ஆகையினால இதை பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஃபிகர் 28 பேஜ் நம்பர் 2.81 பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் பீன்னு இருக்கிறப்பவும் குவான்டிட்டி சப்ளைடு ஓக்யூ தான், அதே ப்ரைஸ் P1க்கு மாறும்போதும் அதே குவான்டிட்டி சப்ளைடு எஸ்ஏ தான். அப்போ இங்கே சப்ளை கர்வ் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது. அந்த வெர்டிக்கல் அப்படிங்கிறது சப்ளை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குங்கிறத நமக்கு புரியுது. அப்போ குவான்டிட்டி சப்ளைடுங்கிறது எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, அந்த கர்வ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். சப்ளை கர்வ் கெட்ஸ் ஃப்ளாட்டர் எப்போது, குவான்டிட்டி சப்ளைடு வந்து ப்ரைஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் அது ஃப்ளாட் ஆகும். இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலை, பேரலலாக ஒய் ஆக்சஸ்க்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் நிற்குது வெர்டிக்கலாக, அப்போ எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் வை இட் இஸ் செட் பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ப்போம். இது ஜஸ்ட் குவைட் கான்ட்ரரி. 0 எலாஸ்டிசிட்டிங்கிறது
எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே வந்து எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னால் ஈவன் ஒரு ஸ்மால் சேஞ்ச் ப்ரைஸில் ஏற்பட்டால் கூட குவான்டிட்டியில் சேஞ்ச் ஆகிடும். அதுதான் பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்னு சொல்கிறோம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அண்ட் சப்ளை கர்வ் இங்கே என்ன ஆகிடும், வர்டிக்கலுக்கு பதில் ஹரிசான்டல் ஆகிடும். ஒரு சின்ன ப்ரைஸ் சேஞ்சு கூட என்ன ஆகிடும், லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் வந்து சப்ளையை டிட்டர்மின் பண்ணிடும், சப்ளை வந்து மாறிடும். அதுக்கு தான் இன் பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஃபிகர் பேஜ் நம்பர் 2.83 ஃபிகர் 31 கீழே ஃபிகர் 32 உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒய் ஆக்சஸில் ஓபிங்கிறது ப்ரைஸு, ஓக்யூங்கிறது குவான்டிட்டியாக இருந்தது, ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ். அப்போ எஸ்எஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் லைனாக இருக்குது. க்யூ ஒரு சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்சியேஷன் இல்லை வேரியஸ் அதர் ரீசனில் என்ன ஆகிடும், ஓக்யூவில் சப்ளை ஆகிட்டு இருந்த கமாடிட்டிஸ் இமீடியட்டாக ஓக்யூ ஒன்னுக்கு வந்துடுது. தட் மீன்ஸ் ஓக்யூங்கிற யூனிட்லேருந்து ஓக்யூ ஒன்னுங்கிற அளவுக்கு யூனிட் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அப்போ அதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்னு சொல்கிறோம் நம்ம. இலாஸ்டிசிட்டி வந்து அங்கே இன்ஃபினிட்டிக்கு டச் ஆகுது. இது ரெண்டும் வந்து குவைட் கான்ட்ரரி, ஒன்று வெர்டிக்கலாக இருக்குது, ஒன்று ஹரிசான்டலாக இருக்குது, ஒன்று எலாஸ்டிசிட்டியே இல்லை, இன்னொன்று இன்ஃபினிட் லெவல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. பட் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் நமக்கு மூணு டைப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா லெஸ் எலாஸ்டிக், கிரேட்டர் எலாஸ்டிக், இன்னொன்று யூனிட் எலாஸ்டிக். வாட் இஸ் லெஸ் எலாஸ்டிக்னு பார்ப்போம். சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட் சப்ளை சேஞ்ச் இருக்காது, லெஸ் தான் இருக்கும்னு பார்த்தா அது லெஸ் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ் தேன் ஒன் இந்த கேஸில். அப்போ ஜீரோவை விட அதிகமாக இருக்கும், ஆனால் ஒன்றை காட்டிலும் குறைவாக இருக்கும் எலாஸ்டிசிட்டி. தட் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த குவான்டிட்டி வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த ப்ரைஸை விட குறைவாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம லெஸ் எலாஸ்டிக்னு சொல்லுவோம். ப்ரைஸோட சேஞ்சுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் இருக்காது. ப்ரைஸ் ஒரு பெரிய அளவில் சேஞ்ச் இருந்தால் கூட குவான்டிட்டியில் சின்ன அளவு சேஞ்ச் இருக்கும், இல்லை ப்ரைஸில் சின்ன அளவு சேஞ்ச் இருந்தால் கூட குவான்டிட்டி சேஞ்சஸில் பெரிய அளவில் இருக்கலாம். தட் இஸ் டெல்டா பி வில் நாட் பி ஈக்குவல் டு டெல்டா கியூன்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த குவான்டிட்டி. ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிகர் 29 அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒய் ஆக்சஸில், குவான்டிட்டி சப்ளைடு எக்ஸ் ஆக்சஸில் டினோட் பண்ணியிருக்கோம். ஓக்யூங்கிறது ஓக்யூ1 மாறுது. எப்போது ஓபிங்கிறது P1 OP1க்கு மாறும்போது, ப்ரைஸ் பியிலேருந்து P1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இவங்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா Q-லேருந்து Q1க்கு மூவ் ஆகிறாங்க. குவான்டிட்டி சப்ளைடுங்கிற அந்த ஏரியா டெல்டா கியூங்கிற ஏரியா பார்த்திங்கன்னா டெல்டா பி ஏரியாவை விட ஹையராக இருக்குது. அப்போ இட் டிட்டர்மைன்ஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்கு தான் லெஸ் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். அடுத்தது ரிலேட்டிவ்லி கிரேட்டர் எலாஸ்டிக். கிரேட்டர்னா என்ன அர்த்தம், பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த ப்ரைஸை காட்டிலும் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக போயிடும். அதுக்கு பேர் தான் கிரேட்டர் எலாஸ்டிசிட்டி. ஏன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இந்த ப்ரைஸ் கூட அதிகமான சப்ளை சேஞ்சை கொண்டு வந்துடும். ஒரு ஸ்மால் சேஞ்ச் இந்த ப்ரைஸ் கூட சப்ளையருக்கு ஒரு பெரிய இன்சென்டிவாக இருக்கும், அவர் நிறைய கமாடிட்டி மார்க்கெட்டில் சப்ளை பண்ணிவிடுவார். இது ஃபிகர் நம்பர் 30 உங்களுக்கு காட்டப்படுது. P-to-P1 ப்ரைஸ் மூவ் ஆகும்போது கமாடிட்டி பார்த்திங்கன்னா Q-to-Q1 மூவ் ஆகிடுது. அப்போ Q1க்கு இருக்கிற Q-to-Q1 இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது P-to-P1 இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டலும். அப்போ இங்கே எலாஸ்டிசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 1. இதை தான் நம்ம கிரேட்டர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்பிட்வீன் வர்றது யூனிட் எலாஸ்டிசிட்டி. வாட் இஸ் யூனிட் எலாஸ்டிசிட்டி? ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி த சேம். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸில் சேஞ்ச் இருக்கோ அதே அளவு பர்சன்டேஜ் குவான்டிட்டி சப்ளைட்லேயும் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் நம்ம யூனிட்டரி எலாஸ்டிக்னு சொல்கிறோம். அது ஃபிகர் நம்பர் 31 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா PP1 ட்ரையாங்கிளும் QQ1 ட்ரையாங்கிளும் எக்ஸாக்ட்லி த சேமாக மெஷர் ஆகுது. அப்போ எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து இதுலேயே வந்து
ஃபிகர் 33 வந்து சப்ளை கர்வ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி வித் லிமிட்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப மாற்ற முடியாது, அதுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸோட சேஞ்சஸ்க்கு டக்கு டக்குன்னு அவங்களால மாற முடியாது, ப்ரொபோர்ஷனேட்டாக மாற்றிக்க முடியாது. குவான்டிட்டி சப்ளைடுங்கிறதுல சேஞ்ச் இருக்கலாமே ஒழிய ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது. அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஐடியல் கெப்பாசிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண பின்னால் அவங்களால இதுக்கு மேலே ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரீசன் வந்து அவுட்புட் காஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். ஆகையினால அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளையை வந்து லெஸ் எலாஸ்டிக்காக தான் காட்டுவாங்க. அதை தான் வந்து நம்ம ஃபிகர் 33 பார்க்குறோம். ஸ்மால் ரைஸ் P1 to P2 இருக்கும்போது குவான்டிட்டி சப்ளைடு வந்து Q1 to Q2 ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏன்னா அவங்கள்ட்ட ஐடில் கெப்பாசிட்டி அப்போ இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க. அதே வந்து அவங்க ஃபுல் கெப்பாசிட்டியை ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் அவுட்புட் ப்ரைஸ் சப்ஸ்டான்ஷியலாக P3 to P4 போகும்போது அவங்களால ரொம்ப பெருசாக குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. Q3 to Q4 அந்த அளவுக்கு தான் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஐடியலாக இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுதான் லிமிட்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அதை தான் அந்த சப்ளை கர்வும் உங்களுக்கு காட்டுது. ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்குது. ஒரு சின்ன இன்க்ரீஸுக்கு கூட அவங்களால குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி காட்ட முடியும். அதே P3 P4 போகும்போது ஃபுல்லஸ்ட் யூட்டிலைசேஷன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அப்போ Q3 to Q4 தான் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அங்கே எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ் தேன் 1. ஸோ அந்த சப்ளை கர்வில் அந்த பாயிண்ட் வந்து அங்கே மேலே அப்வர்டு மூமெண்ட்டில் இருந்த போதிலும் அவங்கக்குள்ளே அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். Q3 to Q4 தான் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக இருக்கும். இதை தான் அந்த கர்வ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதில் நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையும் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இந்த கேஸ் ஆஃப் லிமிட்டட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சாப்டரில் 3.5, 3.0, 3.5 ரெண்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.